இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஏன்னா 20,554 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 7,278 ஓடி இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, சுத்தமாக பெட்ரோல் இல்லை, வண்டி எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆல்ரெடி சுத்தமாக பெட்ரோலே இல்லை, இந்த இடத்துல மினுக்குது, அதுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம இப்போ பெட்ரோல் போட போகிறதில்ல பங்கில், நம்ம பாட்டிலில் பிடிச்சிட்டு வண்டி எங்கே நிற்குதோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் இருக்க கொஞ்சம் பெட்ரோல் கூட பார்த்திங்கன்னா 5-10 கிலோமீட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்ரோல் பங்கில் பாட்டிலில் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுத்தமாக இருக்கே. ஒரு லிட்டர்ண்ணா? ஆமாம், ஒரு லிட்டர் சேர்ந்துருக்கா? ஆ, இது கம்ப்ளீட் சேர்ந்து 100 ரூபா போட்டு. 100 ரூபாய்க்கா? 100 ரூபா. 100 ரூபா. தேங்க்ஸ் சார். பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மவுண்ட் ரோட் போக போகிறோம். ஸோ மவுண்ட் ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். ஸோ வண்டி எங்கே நிற்குதோ நம்ம அங்கே தான் பெட்ரோல் போட போகிறோம். நின்றுடும், கூடிய சீக்கிரமாக வந்து நின்றுடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது பல்லாவரத்துலேயே. எப்படி இதை கிராஸ் பண்ண போகிறோன்னே தெரில. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பல்லாவரம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அந்த நெக்ஸ்ட் பிரிட்ஜுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கேயும் நம்ம பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதே மாதிரி டிராஃபிக்லாம் நின்றுச்சுன்னா நம்ம டிராஃபிக்கும் ஃபுல்லாக நம்ம தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த பிரிட்ஜிலேருந்து இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி நம்ம நிப்பாட்டி பெட்ரோல் போட்டுடலாம். ஏதோ சிக்னல் வந்தால் என்ன தான் பண்ணுறது? என்ன ஜாலியாக உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்பா இருக்கிற வெயிலுக்கு டிராஃபிக் வேற. என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? ஐயோ, அடைச்சிருச்சு அடைச்சிருச்சு அடைச்சிருச்சு. இந்த மாதிரி நடு ரோட்ல தான் நிப்பியாடா டேய். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி அடைச்சிருச்சு, ஓரம் கட்டி நின்னுற வேண்டிதான். ஓகே, வண்டிலாம் வரல. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி அடைச்சிருச்சு, இதுக்கு மேலாம் வண்டி ஓட்டினா வேலைக்கு ஆகாது. நம்ம அதனால் வண்டியை நிப்பாட்டிட்டு ஓகே 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 அவ்வளோதான் 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 நின்ட்டான் நின்ட்டான் நின்றுட்டான். ஓகே, கரெக்டாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வண்டி ஆஃபே ஆகிடுச்சு. யாமோதீன் பிரியாணி கேட்டால் வண்டி ஆஃப் ஆகிருக்கு. இதை விட ஒரு நல்ல ஸ்பாட் இருக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இருங்க ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. இப்போ பெட்ரோல் போடலாம் வண்டிக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஸோ பெட்ரோல் போட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்.
நடு ரோட்டில் தான் நின்றுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். பல்லாவரம் பிரிட்ஜில் இருக்கோம் கரெக்டாக. இங்கே வந்து மவுண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் மவுண்ட் ரோடு போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வர போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 6 மீட்டர் குறைஞ்சிருச்சு. இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு வரத்துக்கு. பட் அங்கங்கே லைட்டாக சுற்றுறது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னா, நம்ம பாட்டில் வந்து நல்ல வேலை தூக்கி போடலை. நமக்கு பாட்டில் தேவைப்படுது. என்ன ரீசன்னா, இப்போ திரும்ப நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் பாட்டிலில். சடனாக பார்த்திங்கன்னா நம்ம வேறு எங்கேயாவது ரொம்ப லாங்காக போயிட்டோம், இல்லை டிராஃபிக் இருக்குது அப்படின்னும்போது, வீடு கிட்டே போகும்போது வண்டி திரும்ப நின்றுச்சுன்னா அப்போ வண்டியை தள்ளிட்டு போய் பெட்ரோல் பங்கில் போடுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் யோசிக்கிறேன், பாட்டில் வச்சுருக்க ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ நம்ம அடுத்து கொஞ்சம் தூரத்தில் வேறு ஒரு பெட்ரோல் பங்கில் என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் பிடிச்சிக்கலாம். அப்படின்னா கரெக்டாக கத்திப்படுற பிரிட்ஜில் இருக்கும். கரெக்டாக 8.4 கிலோமீட்டர். ஸோ 9 கிலோமீட்டர் இப்போ தான் வரப்போகுது. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சிட்டி மைலேஜ் ஓகேங்களா. ஸோ பைபாஸில் ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே பைபாஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தரும். சிட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தரும். என்ன ரீசன்னா, நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும், டிராஃபிக்கில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிற்கும் போதும் வண்டி ஆன்லேயே இருக்கும். இந்த மாதிரி ரீசன்னால் இன்னும் கொஞ்சம் மைலேஜ் குறையிறதுக்கு எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இது சிட்டி மேலே டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக ஜெமினி பிரிட்ஜில் இருக்கோம். 17 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. இப்போ நம்ம மவுண்ட் ரோடுக்கு வந்துட்டோம் கரெக்டாக, அதாவது ரிச்சி ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷன். இப்போ போயிட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடலாம். ஸோ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இதே ரூட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வழியாக போனால் மெரினா பீச் வழியாக போவோம். ஸோ அந்த ரூட்டாகவும் இருக்கும். என்ன ரூட்டுன்னு நான் பிளான் பண்ணலை. ஸோ அங்கே போய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் என்ன ரூட்டுன்னு பிளான் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 21 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இது வரைக்கும். இதில் பார்த்துருக்கியா யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிளாக் பண்ணி போவாங்க பார்த்துருக்கியா? எப்போவுமே ஆகும். எப்படி வந்து பிளாக் பண்ணார் பார்த்தியா? சம்டைம்ஸில் ஓடி வருவாங்க பயங்கரமாக. இப்போ வந்து போக சொல்லுவாங்க, பாருங்க போங்க போங்க போங்க. 25 கிலோமீட்டர்ஸ் இதோட நமக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பிட்டு கிளம்பும் போது நம்ம அகைன் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டென் கிளம்பிட்டோம் ஒர்க் முடிச்சுட்டு. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைதாப்பேட் கிண்டி அந்த ரூட்டில் வந்திருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் போக போகிறதில்ல. ஸோ இந்த ரூட்டில் போனால் நம்ம வந்த ரூட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் ரூட்டு. இந்த ரூட்டில் நம்ம போக போகிறோம். இப்போது கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப பாட்டிலில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பிடிக்க போகிறோம். அக்கா இந்தாங்கக்கா. அக்கா நல்லா இருந்துச்சுக்கா, அதனால்தான்க்கா. நம்ம திரும்ப கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்கனால பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஜூஸ் குடிச்சு திரும்ப இப்போ கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 36 கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் வாங்கி வச்சுட்டோன்னா ஒரு சேஃப்டி. நடுவில் எங்கேயாவது நின்றுடுச்சுனா பெட்ரோல் போட்டுக்கலாம். 100 ரூபாய்க்குண்ணா. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கியாச்சு. இது நம்மளோட சேஃப்டிக்கு தான். ஸோ ஆல்ரெடி போட்ட 100 ரூபாய் செக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு, பெட்ரோலும் வாங்கி வச்சாச்சு. இனி நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு, ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் என்ன இருக்குது, நடுவில் வண்டி நின்றுச்சா இல்லை, இன்னும் அதில் பெட்ரோல் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். கரெக்டாக மீனம்பாக்கம் மெட்ரோ வந்துட்டோம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதில் 42 கிலோமீட்டர் இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வண்டி நின்றுடும்னு நினைக்கிறேன். ஒரு நின்றுச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம கிலோமீட்டர் கணக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பல்லாவரம் திரும்ப கரெக்டாக பல்லாவரம் ஸ்டார்ட் பண்ணது, பல்லாவரம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போதைக்கு 50 கிலோமீட்டர் போயிருக்கு. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வண்டி பயங்கரமாக அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோதான், நிற்க போகுது. எஸ் 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 வண்டி நிற்கிது. ஐயோ டிராஃபிக் வேறு ஆகுது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டி போகாது, இன்னும் போயிட்டே இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் வண்டி எடுத்தோம்னா தேவையில்லாத டிராஃபிக் தான் ஆகும். ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலாம். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுடுச்சு. 51.6 கிலோமீட்டர் டோட்டலாக 51 கிலோமீட்டர். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 51 கிலோமீட்டர் போயிருக்கு. இதுதான் நம்ம வண்டியோட மைலேஜ்.
ஸோ நம்ம சேஃப்டிக்காக இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சுருந்தோம், அதுக்கான தேவை இப்போ வந்துருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா ப்ளாக் முடியுது. நம்மளுடைய MT15 ஸோ பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, 1 லிட்டருக்கு. ஸோ 1 லிட்டர் கூட கிடையாது, 100 ரூபாய்க்கு தான். வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.